ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்துட்டு மழை காலங்களில் அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம் தேட வேணாம். ரோட்டோரங்கள், சாலையோரங்கள், கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த மூலிகையோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுக்கடுகு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பெயர் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கடுகு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. இந்த மூலிகையை வந்துட்டு நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஒரு மூலிகையை பார்த்தீங்க அப்படின்னா யுனானி அப்புறம் ஆயுர்வேதாலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த ஒரு மூலிகையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார் சத்துக்கள், மினரல்ஸ், இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இந்த மூலிகை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது இதோட விதையிலேருந்து காய், பூ, செடி, இலை, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவம் சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க சித்தாவில், அது மட்டும் இல்லாமல் யுனானிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமான ப்ராப்ளமுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செடியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. கல்லீரல் சம்பந்தமான நிறைய ப்ராப்ளமுக்கு இதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வல்லாரைக்கீரை எதற்காக சாப்பிடுவோம், நம்ம உடலில் வந்துட்டு ஞாபக சக்தி அப்படின்றது அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லாரைக்கீரை சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ வல்லாரைக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ தன்மையும் வந்துட்டு இந்த ஒரு கீரையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு கீரையும் வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய பூச்சிகள், புழுக்கள்லாம் இருக்கு இல்லையா, தேவையற்றது, ஸோ அது எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு வந்துட்டு இது ரொம்பவே உதவுது. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா தேவையில்லாமல் வளரக்கூடிய அணு எல்லாம் வந்துட்டு இது கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள்லாம் வந்துட்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. தென் இன்னும் சொல்ல போகணும்னா காது வலி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு இந்த இலையோட சாரை வந்துட்டு காதில் வெட்டினீங்க அப்படின்னா அது சரியாக போகும்ன்ற சொல்கிறாங்க. ஃபேஸ் சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒரு மூலிகையை வந்துட்டு நீங்கள் வந்து கல்லீரல் சம்மந்தமாக, ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா சித்தா இல்லை ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பு கேட்டுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இன்னும் நல்லது. இந்த செடியோட வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடியோட வேர் வந்துட்டு நம்ம உடலில் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரிய வருது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த செடியோட வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பிடிங்கி அந்த வேரை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா அந்த வேரை மட்டும் தனியாக கொடுப்பாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக பயன்படுத்தலாம். வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம், வாயு சம்மந்தமான ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இது ஒரு நல்ல மூலிகையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த நாய்க்கடுகு அப்படின்ற செடி எங்கேயாவது கிடச்சிது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை ஒரு மூலிகையாக எடுத்து நீங்கள் உடலுக்கு தேவையான நிறைய நன்மைகள்லாம் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வாகை தமிழா சேனலில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாமே பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனிவேஸ், தேங்க்யூ.